இந்தியன் பேங்க் வந்து வீரப்பன் கொள்ளடிக்க வர்றான் அப்படின்ன உடனே ஜார்ஜ்ங்கிற எஸ்பி இருந்தார். அவர், பாபு நீ தான் போய் பார்க்கணும், வங்கியை கொள்ளடிக்கும் போது சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நானும் நாலு போலீஸ் வந்து அங்கே துப்பாக்கி எடுத்துகிட்டு நைட்டு கூட வெயிட் பண்ணோம். அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், பதினாலு நாள் வீரப்பன் வரவே இல்லை. இது இந்தியன் பேங்க், இங்கே கேஷை திருட தான் வருவார்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது அந்த இடத்துக்கு பேர் பெண்ணாகரம். ஸோ அவர் சொன்னார், இந்த மாதிரி இனி வர வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் பொய்யான தகவலாக இருக்கும், நீ வந்துருன்ட்டாரு. நான் 10 மணி வரைக்கும் இருந்து வந்துட்டேன், 12 மணிக்கு வீரப்பன் வந்துட்டேன். மிஸ்ஸிங் வந்து அடி அடித்தோடனே துப்பாக்கி சண்டை. துப்பாக்கி சுட்டதில் அதுக்கு ஒரு காவலர் அங்கே இறந்துட்டார்னு நினைக்கிறேன். இன்னொரு போலீஸ் கான்ஸ்டபிள் அப்புறமா. ஹவு மச் யூ டிசப்பாயிண்டட்? ஏன்னா ஒரு புது மாப்பிள்ளை போஸ்டிங் போட்ட டைம், ஒரு ரிஸ்க் ஏரியாவில் இருக்கீங்க, கிட்ட வந்து மிஸ் ஆனது அப்படிங்கிறது. நிறைய இடத்துல மிஸ் ஆயிருக்கு. இது ஒரு இடத்துல, பிறகு ஜெவந்தி மலையில் ஒரு முறை ரொம்ப க்ளோஸாக மிஸ் பண்ணிட்டோம். ஒரு முறை வந்து ஹெலிகாப்டரில் வந்து என்னை இறக்கி விட்டாங்க. நானும் சம்பத்து கருப்சாமி அப்படின்னு சொல்லி 7 பேர் ஹெலிகாப்டரில் இறக்கி விட்றாங்க. அதாவது வெள்ளையங்கிரி மலையில் அங்கே வீரப்பன் இருக்கோம், நானும் இருக்கிறோம். 3 நாள் அப்படி நான் அவனை தேட, வீரப்பன் நம்மளை தேட, கடைசியில் அங்கேருந்து புறப்பட்டு கேரளா பக்கம் போயிட்டார். அப்புறம் தான் அங்கே ஒரு என்கவுண்டர் நடந்தது. அப்படி 4-5 இடத்துல மிஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த தருமபுரியில் நான் மேரேஜ் பண்ணி வந்து சேர்ந்து சில நாட்களில் நைட்டில் வந்து ஒரு 10-20 பேர் வீடு அடிக்கிறாங்க. பட்டார் பட்டார்னு அடிக்கிறாங்க, வீடு உடையுது. நானும் ஒய்ஃப் மட்டும்தான். மேலே வந்து ஒரு கான்ஸ்டபிள் இருப்பார், அவர் வந்து வயர்லெஸ்ஸில் பார்த்துட்டு இருப்பார். அவர் அப்படியே பயந்து நிஞ்சு ஓடிட்டார். ஸோ அப்போ வந்து ரிவால்வர் வச்சிருந்தேன். இது ஒரு 10-15 பேர் நடக்குது, இப்போ என்ன செய்யலாம் பார்த்தா 10-15 பேர் இருக்கிறாங்க, என்ன செய்ய முடியும் அப்படின்னு முதல்ல ஃபோன் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபோன் ஒர்க் பண்ணாது. அப்புறம் துப்பாக்கி எடுத்து டோரை திறந்து துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு வந்தேன். எல்லாம் ஓடிட்டாங்க, சுட்டேன் நினைக்கிறேன். ஓடிட்டாங்க, துரத்தினேன். நான் ஒரே ஆள், வீட்டில் மட்டும், வீட்டில் ஒய்ஃப் வந்து டோரை போட்டி உள்ள உட்காந்துட்டாங்க. துரத்தினா ஓடினாங்க, ஒருத்தன் மட்டும் இங்கே விழுந்துட்டான். அவன் ஓட முடியல, மேபி ஓர் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கலாம். அந்த ஆளை பிடிச்சிட்டேன். பிடிச்ச உடனே ஃபோன் பண்ணி எல்லாம் போலீஸ் ஆஃபீஸ்லாம் வந்தாங்க. என்ன ரீசன்? அவங்க லோக்கல் ரவுடிஸ் அந்த மாதிரியா? இங்கே உள்ள ஒரு சில முக்கியமான ரவுடிகள் மேலே நடவடிக்கை எடுத்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம வீடு அடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு டவுன் பிளானிங் ஆஃபீஸர் ரொம்ப ஹானஸ்டாக இருப்பார். அவர் வந்து மதுரையை சேர்ந்தவர். அவர் அடித்து தூக்கி கொண்டு போய் உடலை போட்டாங்க. நான் தான் போய் அதை விசாரித்து 2-3 குற்றவாளிகள்லாம் பிடிச்சேன். ஒருவேளை அந்த ஆட்கள் தான் பண்ணாங்களான்னு தெரியல. இந்த நான் பிடிச்ச நபர் வந்து குடி போதையில் இருந்ததுனால கடைசி வரைக்கும் நான் யார் என்ன அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறத அவன் சொல்லவே இல்லை. அது விசாரணை நடந்துட்டு இருந்தது. மீண்டும் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன். சென்னையிலே அட்டாக் ஆகிருக்கிறாங்க. சென்னையில் ஒரு முறை நான் வந்து சென்னைக்கு அவுட்டரில் வந்து எஸ்பி ஆயிருந்துருக்கிறேன். அதுக்கு என்ன பேருன்னா செங்கல்பட்டு ஈஸ்ட் 1994. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காட்டான் சுப்பிரமணியம், கே ராஜேந்திரன், பூங்கவன ராமமூர்த்தி, மைக் டைசன், இப்படி மாட்டு வச்சிருக்கீங்க. அப்போ சென்னையை சுற்றி ஃபுல்லாக ரவுடி தானே. சரி, இப்போ தான் தமிழ்நாடு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கு. ரவுடிகள் பேர் யாருன்னு கேட்டால் இப்போ யாருக்கும் அவ்வளோ தெரியாது. முன்னாடி வீரமணி பேர் ரவுடிகள்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ரவுடி. அப்போ காட்டான் சுப்பிரமணியம்னா பயங்கரமான ரவுடி. இப்போல்லாம் நீங்கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவனை ஒரு நாளைக்கு போய் நானும் ஒரு டிஎஸ்பியும் போய் பிடிச்சி அவனை வச்சு கொண்டு வந்து ஜெயிலில் விட்டுட்டோம். அவனை பிடிக்கிற அடுத்த நாள் அவன் ரவுடிகள்லாம் வந்து எங்கள் வீடு வந்து இங்கே தான், ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தேன். வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, அவர் வந்து பால் ஓட வந்த ஆள். அவனை கூட்டிகிட்டு போய் அடிச்சு ஓடையில் தூக்கிட்டு போயிட்டு போயிட்டான். அப்போ என் வீடு ஒய்ஃப் மட்டும் தான் தனியாக இருந்தேன். நான் மீட்டிங்ல இருக்கிறேன் சென்ட் தாமஸ் மவுண்ட். நான் ஓடி போகிறதுக்குள்ளால எல்லாம் ஓடிட்டாங்க. அப்புறம் பிடிச்சோம் அவன் பார்த்தா அந்த காட்டான் சுப்பிரமணியத்துக்கு அடுத்த லைனில் உள்ள குட்டி ரவுடிஸ் அண்ணன் போய் ஒரு மேட்டர் மேட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதாக அப்புறம் கேள்விப்பட்டோம். அது ஒன்றும் இல்லை. ஸோ அந்த காவல்துறையில் வந்துங்க இது போன்ற சில நேரங்களில் நமக்கு எதிரான தாக்குதல்கள் இருக்கு. அதாவது நான் வந்து முன்னாடி ஒரு காலத்தில் தீவிரவாதிகளோட சண்டை போட்டிருக்கிறேன்.